எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் பண்ணுறதா போயிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயிலே. ஸோ ஐஃபோன் வாங்குறதா நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். ஐஃபோன் 11 வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ பசங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க, நானும் அவர் வந்து வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நான் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து டீ குடிக்கிறது இருக்கும் ஒரு கடையில.
ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கீ ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே இப்போ வந்து நெய் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து 2 பிரியாணி இலை, அப்புறம் வந்து 2 பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 6-7 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய். இது வந்து பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பிரியாணி அளவுக்கு அந்த கோல்டன் பிரவுன் கலரா வெங்காயம் வதங்க தேவையில்லை, ஒரு 1/2 அரை பாத அளவுக்கு நல்லா வெந்தா போதும். ரொம்ப கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இருக்க தேவையில்லை. ஓகே வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, ரெண்டும் சேர்த்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸுக்கான காரம் ஃபுல்லாக வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போறோம், காரத்துக்கு வர்றது ஆட் பண்ண போறது இல்லை. ஸோ பச்சை மிளகா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை புதினா கொத்தமல்லி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் இன்னைக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன், ஸோ அதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து நான் ஊற வச்சிட்டேன். ஸோ 1 கப்புக்கு வந்து 2 கப் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில், இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே அங்கே வந்து தண்ணி ஹீட் ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் வந்து 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 4-5 கிராம்பு. இது வந்து பொறிக்கிட்டோம். ஓகே இது பொறிஞ்சிருச்சு, இப்போ வந்து ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம், ஒரு 1/2 கப் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து எடுத்திருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், ஒரு 2-3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ மட்டும் கொஞ்சமா மேல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஓகே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரே ஒரு விசில் வந்தா மட்டும் போதும்.
லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் போதும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே வந்து ஒரு ரெண்டு சைஸ் பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசியட்டும், அதுக்கப்புறம் ஊற்றாக்குறேன். ஓகே, இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் இந்த காரத்துக்கு ஏற்றளவு சில்லி பவுடர். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து சோம்பு இருக்குல்ல, சோம்பு வந்து ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வீட்லேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த சோம்பு பவுடர் வந்து அந்த சோம்பு பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி சீரகமும் வந்து ரோஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அந்த சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கூட வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, கால் டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இங்கே வந்து கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த மசாலா வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த மசாலா வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டேன். ஸோ இப்போ வந்து மட்டன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 3/4 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த மசாலாலாம் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மட்டன் குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். ஓகே, இப்போ இது வந்து மூடி வச்சு விசில் விட்டலாம். ஒரு 4-5 விசில் விட போகிறேன். ஐஃபோன் காமிக்கலான்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அந்த வாங்கின ஃபோன் வந்து இதுதான். இது வந்து ஐஃபோன் 11 கிரீன் கலர். ஸோ இதுக்கு வந்து இந்த பவுச் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இனிமேல் தான் போகணும். இது வந்து ரொம்ப ஸ்லிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பவுச் போடணும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல, இது மட்டும் தான் கொடுத்தாங்க. இந்த அடாப்டர் வந்து தனியாக நாங்கள் வாங்கணும். இந்த பாக்ஸில் வந்து அடாப்டர் வராது, இது வந்து தனியாக வந்து வாங்கணும். இது கூட வந்து யூஎஸ்பி மட்டும் கொடுத்தாங்க இந்த பாக்ஸில். ஸோ இதுதான் இந்த ஃபோன். ஓகே, ஓகே, இங்கே வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே போய் உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு.
எல்லாமே உங்களுக்கு எடுத்து பிளேட்ல போடும்போது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இங்க வந்து ஹாப்பி தூங்கிட்டு இருக்கான், நல்ல தூக்க ஹாப்பிக்கு தூங்கிட்டு இருக்கான். ஓகே, இங்கே பாருங்கள் கீ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கு. இது கூட வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கூட, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட வேணும் கொஞ்சமாக மேலே கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நிறைய ஆட் பண்ணிவிட்டு அதனால இப்போ ஆட் பண்ணல. இங்கே வந்து சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து மட்டன் இன்னும் சவுண்ட் வரல, ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு தடுத்து எல்லாமே வந்து பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். மட்டன் குழம்பு வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நான் வந்து அந்த சீரக தூள் சோம்பு தூளெல்லாம் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு ஆட் பண்ணனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த மட்டன் குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ இருந்தால், நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் இல்லைனா இதில் மெயிலில் ஏதாவது சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மட்டன் கிரேவி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.